வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ராய்ட்ஸ் அதாவது சிறுகோள்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற வெண்கற்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி உரைனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோ இதான் நம்ம சு இதெல்லாம் சேர்ந்தது தான் சூரிய குடும்பம் ஸோ இந்த கோள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு மிகப்பெரிய நெருப்பு பந்து இதுதான் இதோட மெயின் கண்ட்ரோல் ஸோ இந்த சூரிய குடும்பத்துக்குள்ள தான் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற சிறு கோள்கள் அப்படின் அப்படின்ற ஒரு தனி பகுதியே இருக்குது இது எப்படி உருவாகுதுன்னு பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த சு ஒன்பது கோள்களும் சூரியனோட ஈர்ப்பு விசையால் சு தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வருது ஆனால் இந்த சூரியனோட ஈர்ப்பு விசையை தாக்குப்பிடிக்க முடியாத சில சிறு கிரகங்கள்லாம் வெடிச்சு சுக்குனூராக அப்படியே தூள் தூளாக மிதந்து வர்றதும் ஆஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது சி சிறுகோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சு இந்த ஒன்பது கிரகத்தில் பார்த்திங்கன்னா வியாழன் கிரகம் தான் இருக்கிற மோஸ்ட் பவர்ஃபுல் பிளான்ட்னு சொல்கிறாங்க ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய வாய்க்கோளம் அதாவது பூமியை நோக்கி வர பல சிறுகோள்கள் அதாவது ஆஸ்டேட்ஸை தடுத்து நிறுத்தி இது நம்ம நமக்கு ஒரு பூமிக்கு ஒரு பாதுகாவலனாக இது செயல்படுது ஸோ அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸு எந்த கிரகத்துக்கு இடையில காணப்படுதுன்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் மற்றும் ஞானன் இந்த இரு கிரகங்களுக்கு நடுவில் மட்டும்தான் ரொம்ப அதிகமாக காணப்படுது பொதுவாக இந்த வெண்கற்களால் பார்த்திங்கன்னா பூமிக்கு பெருசாக எந்த ஆபத்தும் அதிகமாக ஏற்பட்டது கிடையாது அப்படி ஏற்பட்டது பார்த்திங்கன்னா டைனோசர் அதாவது நம்ம பூமி நம்ம பூமியில் மனுஷ இனத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய இனம் இந்த இனம் பார்த்திங்கன்னா இந்த விண்கற்களால் தான் அழிஞ்சதுன்னு அறிவியல் பூர்வமாக நிறைய ஆதாரங்கள் இருக்குது அப்படியும் சில கற்கள் பூமியை நெருங்கும்போது பார்த்திங்கன்னா வளிமண்டலத்தில் கிராஸ் ஆகும்போதே சில கற்களில் அழிஞ்சிரும் அப்படி மீறி ஒரு சில துண்டுகள் கடலில் இல்லை ஒரு சில மனுஷங்க இருக்கிற இடத்துல இல்லை காட்டில் வந்து விழும் அதே நெட்டில் பார்த்திங்கன்னா நிறைய இமேஜஸ் அவைலபிள் இருக்குது ஸோ கடைசியாக எடுக்கப்பட்ட விண்கற்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்து தொண்ணூற்றி நாலாயிரத்து முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டுன்னு இருக்குது ஆனால் இப்போ அதிகமாக இருக்கலாம் ஸோ அந்த வீடியோ பிடிச்சி வச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ பெல் பட்டன் அழுத்திடுங்க அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஸோ அந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸு இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்